யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூன்று வீடுகளுக்குள் நேற்று மாலை புகுந்த வாழ்வெட்டு கும்பல் அங்கு வசிப்பவர்களை அச்சுறுத்தும் வகையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டது. மானிப்பாய் இந்து கல்லூரி ஒழுங்கையில் அடுத்தடுத்து இருக்கும் இரண்டு வீடுகளிலும் மானிப்பாய் நகருக்கு அண்மையிலுள்ள வீடொன்றிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் கூறினார்கள். மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் வந்த 9 பேர் கொண்ட கும்பலே இந்த தாக்குதலை முன்னெடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்ததுடன் ஆவா குழுவைச் சேர்ந்தவர்களே இந்த தாக்குதல்களை நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்று சில மணி நேரங்களில் கொக்குவில் பகுதியில் வைத்து இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனக்கோட்டை பிடாரி கோவில் அடியிலுள்ள வீடொன்றிலிருந்து இலக்கத்தகடுகள் இல்லாத மோட்டார் சைக்கிள், கைகூடாரி மற்றும் வாள் என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளின் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.